கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்த முதியவர் கள்ளச்சாராயத்திற்கு பலியானதால் அவரது மனைவியின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. பலமுறை கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் பல குடும்பங்கள் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்காது என்று வேதனைப்படுகின்றனர் கருணாபுரம் மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் 18ஆம் தேதி மாலை நேரத்தில் சிலர் கள்ளச்சாராயத்தை குடித்த நிலையில் அவர்களுக்கு நள்ளிரவு முதல் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஒருவர் பின் ஒருவராக உயிரிழந்தனர். இதற்கு காரணமான கள்ளச்சாராய வியாபாரிகள் கண்ணுக்குட்டி, சின்னதுரை, தாமோதரன், விஜயா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்த 100க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பலரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்து வருவதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த 65 வயது முதியவர் சுப்பிரமணியனின் குடும்பம் கண்ணீரில் தத்தளித்து வருகிறது. கூலி தொழிலாளியாக இருந்து வருமானத்தை ஈட்டி தனது 2 மகளையும் திருமணம் செய்து கொடுத்து மனைவி லட்சுமியுடன் கருணாபுரத்தில் வாழ்ந்து வந்த நிலையில் இந்த சோகம் அரங்கேறியுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து சுப்பிரமணியன் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து அவரது மனைவி லட்சுமியின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசாரின் அலட்சிய போக்கே இந்த நிலைக்கு காரணம் என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாராயத்தை முற்றிலுமாக ஒழித்து பெண்களின் தாலியை காப்பாற்ற தமிழக அரசு இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்த சுப்பிரமணியனின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.